எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது தேவன் உனக்கு செய்தவர்களை எல்லாம் அறிவி இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார் கடந்த வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது மறித்து போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது ஆண்டவர் செய்த அற்புதம் ஆனால் எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவ செய்தவைகளை மற்றவர்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவித்திருக்கிறோமா என்பதை இந்த காலை வேலையில யோசித்து பாருங்கள் சுவிசேஷம் அதிகாரத்தை பார்க்கும் போது நெடு நாளாய் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருக்கிறாரு வஸ்திரம் தரிக்காம வீட்டுல தங்காம பிரேத கல்லறையில போய் தங்கி இப்படியாய அந்த மனுஷனை சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டாலும் அந்த கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால வனாந்திரத்தில் துரத்தப்பட்டிருந்தாரு இந்த மனிதர் இந்த சூழ்நிலையில்தான் அங்கு அந்த மனிதரை சந்திக்கும்படியாக ஏசு வருகிறார் இயேசுவை கண்ட உடனே உள்ள இருந்த அசுத்த ஆவிக்கு தெரியுது இவர் எப்படிப்பட்டவர் இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டு அது சத்தமிட ஆரம்பித்ததா ஆண்டவர் ஏசுவின் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது பிசாசை போகும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார் இப்படியாய் அது பன்றிக்குள்ளாக புகுந்து அநேக பன்றிகள் அங்கு மறித்து போகிறது நம்ம வே வேதத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையில தான் பிசாச நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி பர்மிஷன் கேட்கிறாரு ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்ன காரியம் நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று அவனை அனுப்பி விடுகிறார் ஆண்டவர் அந்த மனிதனும் போய் ஆண்டவர் தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினானா நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த பிரசித்தப்படுத்த வேண்டும் நமக்கு தெரிந்த நபர்களா இருக்கலாம் தெரியாத நபர்களா இருக்கலாம் வியாதியோடு இருக்கிறவர்கள் உண்டு கஷ்டத்தின் பாதையில செல்லுகிறவர்கள் உண்டு இருளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் உண்டு என்ன வாழ்க்கை இது என்று சொல்லி மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை ஆண்டவர் செய்ததை ஆண்டவர் செய்த நன்மைகளை பிரசித்தப்படுத்துங்க மற்றவங்களுக்கு அறிவிங்க உங்க மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் உங்க மூலமாக அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நீங்க அறிவிக்கும் போது இருள் எல்லாம் மாறும் பிரியமானவர்களே தீர்மானம் எடுப்போம் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிவியுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் உங்கள் வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்ய இருக்கிறார் காட் பிளஸ் யூ செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தைவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டும் ஆண்டவர் செய்த நன்மைகள் அதிசயங்கள் ஏராளம் உண்டு ஆண்டவரே அதை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக கத்தர் மாற்றுவீராக பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை அளவில்லாமல் ஆண்டவர் அசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் உங்களுடைய கரத்துல தாழ் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தி டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ